வெல்கம் டு சாட்டை சத்யா. இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற படம் ப்ளூ செட்டை மாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஆன்டி இண்டியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்டி இண்டியன் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, டே இங்கே வா, படம் பார்த்தல, கதை சொல். பரவாயில்ல, வந்து சும்மா கதையை சொல்கிறா, பயப்படாதரா, வா. டே எங்கடா வர்றா? இப்படி தாங்க படம் பக்கம் வந்தவனே ஓடினான். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட ஆன்லைன் மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு ஊரில் ஒரு பணம் வந்துருது. அந்த பணத்தை இந்து முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும்னு ஒரு குரூப்பும், இல்லை இல்லை இஸ்லாமிய முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும் இன்னொரு குரூப்பும் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அரசியல் குரூப்பும் ஒன்று உள்ள நுழையுது. கடைசியில் அந்த பணத்தை அடக்கம் பண்ணாங்களா, இல்லை படம் பார்க்க போனவங்க அடக்கம் பண்ணாங்களா? இதுதான் இந்த படத்தோட கதை. 2.5 நிமிஷத்துக்கு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க வேண்டிய கதையா, 2.5 மணி நேரத்துக்கு படமாக எடுத்து கொலையாக கொண்டு வச்சுருக்காங்க. படத்தில் ஒரு இழவும் இல்லைன்னு எவனும் சொல்லிவிடக்கூடாதுன்றதுக்காக படம் ஃபுல்லாக ஒரு இழவாக எடுத்து வச்சுருக்காங்க. 200 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு இழவுட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் தான் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்ல வர விஷயத்த பொட்டில் அடித்த மாதிரி பட்டுன்னு சொல்லாமல் ஏதோ கிழவிக்கு கேஸ் டேபிளான மாதிரியே ஒரு இழுவியாக இழுத்து வச்சுருக்காங்க. சமீபத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த பூமி படத்தை ரிவ்யூ பண்ணும்போது இவர் என்ன தெரியுமா சொன்னார், வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு மீம்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு போய் படமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னவர். இப்போ இவரும் அதே ஆணையை தான் பிடிங்கி வச்சுருக்காரு. இவர் சொன்னால் மட்டும் சோசியல் மெசேஜ், மற்றவங்க பண்ணால் தாய்லாந்து மெசேஜா, டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதாதுன்னு மியூசிக் இவரே பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமை ஞாபகம் வருது, குரங்கு கையில் பூமாலையாம் அது பறிக்க போனவனுக்கு காமாலையாம், அப்படி இருந்துச்சு இவரோட மியூசிக்கு. வீட்டில் ஏதோ பழைய வயலின் சும்மா இருக்கும் போல் அது எடுத்து கம்பி கட்டாத அளவுக்கு வாசித்து தள்ளிட்டார் மனுஷன். அவரோட ஆர்ஆர்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, வீட்டில் பழைய பீரோ நுகத்தும் போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. கேட்க சகிக்கல. எஸ்எஸ் ராஜமௌலி எடுத்த ஆர்ஆரோட இவரோட ஆர்ஆர் பயங்கரமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா. ஆடியன்ஸுக்கு கதையை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் 1.5 நேரத்தை சாப்பிட்டு ஏப்பம் விட்டார் மனுஷன். டெனண்ட்டு படுத்தியாக 10 செகண்டில் நாங்களாம் புரிஞ்சுப்போம், எங்களுக்கு எதுக்கு 1.5 நேரம் கதையை சொல்கிறான்னு தெரில. இதை சொல்லும்போது இன்னொரு கதை ஞாபகம் வந்துச்சு. கல்யாணன்றவனுக்கு கல்யாண ராமன்றவங்க அப்பா கல்யாணின்ற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண மண்டபம்லாம் புக் பண்ணிட்டாரு. கடைசியில் கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது கல்யாணிக்கு கல்யாணம் பிடிக்காமல் போவோ, கல்யாண ராமன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாப்புல. அப்புறம் கல்யாண ராமனுக்கு கல்யாணம் நடந்துச்சா, இல்லை அவங்க அப்பா கல்யாணம் சுந்தரம் இதுக்கு ஒத்துக்கினாரா அப்படின்னு தெரில. கடைசியில் கல்யாணமும் கல்யாணியும் கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் செத்துட்டாங்களா, இல்லை கல்யாண ராமனும் கல்யாணியும் ஒன்றா சேர்ந்தாங்களா, இந்த மாதிரி ஒரு குழப்பமாகிடுச்சு. அந்த இந்த கதை எவ்வளோ குழப்பமாக இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த படத்தில் சில காட்சிகள் ஒரே குழப்பமாக இருக்குது. கேட்டால் அவர் புரிஞ்சவன் புரிஞ்சிக்கோ, புரிஞ்சாதவன் போய் பிரிஞ்சிக்கோ அப்படின்னு கதையெல்லாம் விடுவார். இது எல்லாத்துக்கு காரணம் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் தான். அவங்களாம் ஒழுங்காக படம் எடுத்தா இவரே டைரக்டராக போகிறாரு. எது எப்படியோ இந்த படத்தோட ஒரே ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுற நோட்டாக சொல்கிற, எங்கே நீ ஒரு படம் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னதுக்கேற்ற மாதிரியே இவரும் ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸும் பண்ணி காட்டியாரு. ஸோ அந்த தைரியத்துக்காக இந்த மனுஷனை பாராட்டி ஆகணும், அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மொத்தத்தில் ஆன்டி இண்டியன் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி இண்டியன், ஆவரேஜ் இண்டியன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை சத்யராஜ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.